விஜய் மக்கள் இயக்க ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி குறித்து நடிகர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டிருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நடிகர் விஜய் தற்போது முழுநேர அரசியலில் களமிறங்க இருக்கிறார். இதற்காக அவர் தனது கட்சியை பதிவு செய்ய 25 விஜய் மக்கள் இயக்க மாவட்ட நிர்வாகிகளுடன் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. நடிகர் விஜயின் இந்த அரசியல் பிரவேசம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என அவரது ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று முன்தினம் சென்னை பனையூரில் உள்ள தனது அலுவலகத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தினருடன் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். இது மிகப்பெரிய அளவு நேற்று சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வந்தது. கட்சி தொடங்குவதாக எழுந்த சலசலப்புக்கே மொத்த ஊடகமும் விஜய் பக்கம் திரும்பியிருப்பது அவர் அரசியலுக்கு வந்தால் என்ன ஆகுமோ என்ற அச்சத்தை அரசியல்வாதிகளுக்கு வரவழைத்திருக்கும் என கூறப்படுகிறது. ஆலோசனை கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கட்சியின் சார்பில் நேரடியாக போட்டியிடலாமா அல்லது ஏதேனும் ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கலாமா என ஆலோசனை நடத்தப்பட்டதாக சொல்லப்படும். தற்போது தனித்து போட்டி மற்றும் கூட்டணி என இரண்டுக்கும் ஆலோசனையை விஜய் மேற்கொண்டிருப்பதால் நிச்சயம் அவர் கூட்டணியை நாடுவார் என கூறப்படுகிறது. மேலும் இந்த கூட்டணியில் அண்மையில் விஜய் செல்போனில் தொடர்பு கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிய டிடிவி தினகரன் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.